Hey guys, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான வீடியோ உங்களுக்கு கொடுக்க போறேன். Yeah, I mean dessert. Okay? So, என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் டிசர்ட் இது. Yeah, it's a banana bread. நான் ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிருந்தேன், banana over ripe ஆயிடுச்சுனா ஒன்னு banana bread பண்ணுவேன், இல்லடி ஸ்மூதி பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டேன். So today I'm making banana bread. In which நால வாழைப்பழம் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து டார்க்கா ரைப் ஆயிடுச்சு. டெஃபினட்டா சாப்பிட முடியாது, பட் பனானா பிரெட்டா சாப்பிட்டா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தின நவர் அது காலி ஆகிடும். ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவில் பண்ண போகிறேன், ப்ரௌன் சுகரில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேன். எப்போ போகிறேன்னா 1/2 டீஸ்பூன், இதுதான் 1/2 டீஸ்பூன். ஓகே, ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 கப் ப்ரௌன் சுகர், எந்த கோதுமை மாவு அளவு எடுத்தனோ அதே கப்பு வந்து 1 கப்பு ப்ரௌன் சுகர். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வெஜிடபிள் ஆயில். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுக்கிறேன். நான் இந்த பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து 1 டேபிள்ஸ்பூன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ வந்து 2 எக் போடுறேன் இதிலே. பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்கு. இந்த இது வந்து நல்லா கணிஞ்சிடுச்சு. ஸோ இதை தான் நான் போட போறேன். இந்த பனானா வந்து எவ்ரி திங் கோஸ் இன் ஹியர். நாலு ஃபுல்லி ரைப்பன் பனானாஸ் போட்டேன். இப்போ இதில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேட்டர் வந்து ஸ்மூத் ஆயிடும். இந்த பேட்டர் பாருங்க இப்ப எவ்வளவு நல்ல ஸ்மூத் ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் கெட்டியா இருந்தது, நம்ம வாழைப்பழம் போட்டோன்னு எவ்வளவு ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில வந்து நம்ம அவன்ல வைக்கலாம். அவன் வந்து நான் 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ப்ரீ ஹீட் பண்ண போறேன். இது வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து பிரெட்டு டிஷ்ஷா, இது வந்து நிறையா இருக்கும் மாவு. ஸோ அதனால் இது வந்து என்கிட்ட ஒரு ரெக்டாங்கிள் பேன் இருக்கு, இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வந்து இப்படி கிரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ரைஸ் ஆகும் ஹாஃப்வே வர்றதுக்கு. அப்புறம் இதில் கொஞ்சம் ஊற்றிடுறேன். அப்போ இங்கே வந்து 350 டிகிரிஸில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே வச்சிடலாம் அவனில். அவ்வளோதான், இது ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தா அது ஒட்டாமல் வரணும். ஸோ தட் இஸ் வென் இட்ஸ் டன். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். நம்ம கொஞ்சமாக பேட்டர் ஊற்றிருக்கனால மேபி 20-25 மினிட்ஸில் கூட ரெடி ஆகிடலாம். ஸோ லெட்ஸ் வெயிட். அதை செக் பண்ண போகிறேன். இது ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இந்த பேன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீமோட சாப்பிடலாம். ஓகே, இந்த சம்மர் டைம்க்கு வந்து இட் பி வெரி நைஸ். சூடா இருக்கு அந்த பனானா பிரெட்.
அது மேலே வந்து ஐஸ்கிரீம் நான் வந்து வெனிலாவும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா கேமரா க்ளோஸ் அப்பில் வாங்க ஸோ இந்த ஐஸ்கிரீமை வந்து இப்படி பண்ணி இப்படி எடுத்து Mm. Oh my god, this is so divine. This is really good. எப்படி தெரியுமா இப்ப தெரியுதா நான் ஏன் குண்டா இருக்கேன்னு This is the best way to eat. நல்லா சம்மருக்கு பெஸ்ட் இது செமையா இருக்கு If you try this. அது ஹோல் வீட்ல பண்ணியிருக்கோம் இல்லையா பெரிய டேஸ்டே தெரியல பனானாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு நாலு பனானா போட்டிருக்கோம் அப்புறம் அந்த வெனிலா ஃப்ளேவர் நல்லா இருக்கு ஸோ குட் வீடே வந்து பனானா பிரெட் வாசனை என்றைக்குமே நம்ம பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சதுன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த பேக்கிங் ஸ்மெல் இருக்கும் ஸோ ஐ லவ் இட் ஆக்சுவலி ஆல்ரெடி சம் ஒன் ஸ்டார்டட் டிக்கிங் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Until then, bye. Take care.